யோவான் சுவிசேஷம் 1 12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரிடோ அத்தனை பேரிலும் தேவன் பிள்ளைகளாகும் என்று தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பரலோக பிதாவே, இந்த காலை வெள்ளம் வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துகிறோம். என்னை கனமனும் நான் கனமனுவேன் சொன்னிறே. வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்குவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்தரிச்சராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை இந்த காலை விளங்கி இருப்பீர்களானால் இயேசுவை இந்த வாழ்க்கையிலே சொந்தரிச்சராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். உங்களுக்காக உங்களுடைய சார்பிலே அடக்கமனப்பட்டார். உங்களுடைய சார்பிலே அவர் ஆவியிலே பாதாளத்துக்குள்ளே நரகத்துக்குள்ளே போய் உங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் அனுபவித்து 3வது நாளில் அவர் உயிரோடு எழுந்து இன்னைக்கு ஜீவிக்கிறார். ஆகவே இயேசு உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டிருப்பாரானால் நீங்கள் பாவியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்களுக்காக சபிக்கப்பட்டு தண்டனையை அவர் அனுபவித்திருப்பாரானால் நீங்கள் அந்த சாபத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை இருதயத்திலே விசுவாசித்து வாயிலே இயேசுவே நீர் ஆண்டவர் என்று அறிக்கையிட்டால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதத்தெழுதப்பட்டிருக்கிறது. அவிதமா ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய குடும்பத்திலே பிறக்கிறோம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய குடும்பத்திலே பிறந்த தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரம் மாமே என்று ரோமர் 8:17 சொல்கிறது. ஆகவே தேவனுடைய எல்லா சொத்துக்கும் சுதந்திரத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் உரிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இயேசுக்கு எவ்வளவு தேவனுடைய சொத்து சுதந்திரத்திலே உரிமை இருக்கிறதோ அதே அளவு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உரிமை இருக்கு என்று வேதம் சொல்கிறது. நேற்றைக்கு ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருந்தா ஆண்டவராய் இயேசுக்கு எவ்வளவு அதிகாரமும் வல்லமையும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் வாழ்வும் வளமையும் இருக்கிறதோ அத்தனைக்கும் இந்த ஆளு அவன் உரிமை உள்ள வந்து வேதம் சொல்கிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதை குறித்தான் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இது வெறும் பிரசங்கமாக நாம் பண்ணவில்லை. இது வாஞ்சியும் விருப்பமும் நீங்களும் நாங்களும் ஆவியானவரால் போதிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவோமானால் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இருக்கிறது போல இருக்க மாட்டோம், இந்த வருஷத்து போல அடுத்த வருஷம் இருக்காது. அருமையான நீதிமன்ற பாதையை நடுப்போல வரைக்கும் அதிமதிமாய் பிராசிக்கிற சூரிய பிராசம் போல இருக்கிறபடி வாழ்க்கையிலே வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். அதுதான் நம்முடைய லட்சியமும் திட்டமும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசுவோடு கூட நாம் உலக சுதந்திரராக இருக்கிறோம். அதில் ஒன்று சமாதானம் என்பதை பார்த்துக் கொண்டு வருகிறோம். யோவான் 14 நாம் வாசித்தோம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆகவே இயேசு கொண்டு வந்த சமாதானம் தேவ சமாதானம். அது இயேசுக்கு சொந்தமானால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை எடுக்கிறது சொந்தம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தெய்வீய சமாதானம் நம்முடைய சொத்து, அது நம்முடைய பிறப்புரிமை. இயேசு ஏற்கனவே நமக்கு தந்திருக்கிறார். சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே சமாதான மக்களை வந்திருக்கிறது. காரணம், அவர் சமாதான பிரபு என்று எழுதப்படுகிறது. இஸ் எ பிரின்ஸ் ஆஃப் பீஸ். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு சமாதானத்தின் இளவரசன், அவர் நமக்குள்ளே இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கொலோசியர் 3:15 நாம் உங்களுக்கு வாஸ்து காண்பித்தேன், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழ கடவுது ஆழ்வதற்கு இடம் கொடுங்கள், அதற்கு முதலிடம் கொடுங்கள், முக்கியத்துவம் கொடுங்கள். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சபை குறித்து நாம் பேசிக் கொண்டு வருகிறோம். சபையிலே நாம் இருக்க வேண்டிய பிரகாரமாக ஐக்கியமாக ஒரு மனதாக நம்ம இருப்போமானால், சமாதானமாக நாம் இருப்போமானால், அநேக ஆசீர்வாதங்கள் தேவன் அங்கே நமக்கு வைத்திருக்கிறார் என்று நான் காண்பித்துக் கொண்டு வருகிறேன். அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஜீவன் என்ன செய்கிறார், கட்டளையிடுதான். ஆசீர்வாதம், ஜீவன், நீடிய ஆயுள், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, இவள் எல்லாவற்றையும் தேவன் சபையில வைத்திருக்கிறார். அந்த சபையில் அருமையான நம் சமாதானம் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல்வேறு பேக்ரவுண்ட் பின்னணியிலிருந்து கர்த்தர் அழைத்திருக்கிறார். எல்லாரும் ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், ஒரே இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோம், ஒரே குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறோம், ஒரே இடத்துக்கு என்ன செய்ய போறோம், போக போறோம். ஆகவே என்னுடைய கன்விக்ஷன் என்னன்னா, மாம்சிய பிரகாரமான ஒரு குடும்பத்தை காட்டிலும் இந்த ஆவிக்குரிய குடும்பத்திலே நம்முடைய ஐக்கியம் ரொம்ப ரொம்ப 1000 மடங்கு அதிகமாக இருக்க முடியும். இட் இஸ் பாசிபிள். சபைன்னு சொன்னா அறிவில் ஆனாதான் ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்கிற இடம், அல்லது கடவுளுக்கு உதவி செய்யிருக்கா, அவர் காணிக்க கொண்டு போட்டு வர்ற இடம், இப்படி அநேருக்கு அருமையான வேத வாக்கியங்களை அறியாதபடினாலே நீங்கள் என்ன செய்யறீர்கள், தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். இருக்கபடி வசனத்து குறித்து அறிவினோம், இதனைக்கு மக்கள் அருமையான ஆசீர்வாதம் இழந்து போகிறார்கள். கர்த்தர் சபையில் எவ்வளவு சமாதானமா ஐக்கியமாய் கிறிஸ்துவின் சரீரமாய் சபையிலே, உன்னுடைய சரீரத்தில் எப்படி இந்த அங்கங்கள் எல்லாம் ஒன்றோண்டு இசைந்து இணைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல ஊழியக்கார விசுவாசியோடு கூட, விசுவாசி விசுவாசியோடு கூட, கணவன் மனைவியோடு கூட, மனைவி கணவனோடு கூட, தவப்பன் பிள்ளையோடு கூட, பிள்ளை தவப்பனோடு கூட, அதிதமாக ஒன்றோண்டு இசைந்து இருக்கும் பொழுது அது மகத்தான ஆசீர்வாதங்களை சமாதானம் கொண்டு வருது என்பதை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே, தேவனுக்கு அகில உலகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய சபைக்கு தானே செய்கிறார் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நாம் முக்கியமானவர்கள், ஏன் அவருடைய சபைக்கு நாம் மரியாதை கொடுக்கிறதுனால நாம் என்ன செய்யப்பட்டவர்கள் முக்கியமானவர்கள். சபை வேண்டாம் நான் தனியா கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னா யூஆர் அன்இம்பார்டன்ட். கிறிஸ்துவ அப்படி சரணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறான் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அதற்கு வாசிக்கலாம் சீக்கிரம் கொலோசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் ஆள கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். கொலோசியர் 1:24, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாய் சபைக்காக என் மாம்சத்தில் என்ன செய்கிறேன் நிறைவேற்றுகிறேன். அங்கே எழுதப்பட்டிருக்கு இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்னு, இங்க போட்டு கிறிஸ்துவின் சரீரமாய சபை. அதை நான் இப்படி சொல்லலாம், தேவ சமான உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது, இதற்கென்றே ஒரே சபையாக செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சபை கிறிஸ்துவன் சரீரம். அருமையான சபையிலே இசைவாய் இணக்கமாய் சமாதானம் நாம் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் வந்து இசைவாய் இணக்கமாய் என்ன செய்யறோம் இருக்கிறோம். பாருங்க, இயேசுவின் சரீரத்தில் இருக்கிற போல ஒரு பாக்கியம் வேற எது இருக்கு? அதை போல ஒரு பாதுகாவலான இடம் அந்த உலகத்தில் வேற எது இருக்க முடியும்? ஆகவே தான் அருமையான பிள்ளை, சபையை குறித்து சரீரத்தை குறித்து இன்னும் ஒரு சில கருத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம் எபேசியர் 1:19 வாசிக்கிறேன், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாய் நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவர் உன்னதங்களில் தம்முடைய வலது வாசல் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமாக சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக நினைச்சார் தந்தருளினார். நான் அடிக்கடி சொல்றது போல எபேசியர் கொஞ்சம் கருகலான ஒரு நிருபம், ஃபுல் ஸ்டாப் எல்லாம் போயிட்டே இருக்கும் பாருங்க. நான் வந்து விளங்க கொஞ்சம் விளக்குற மாதிரி சொல்லிடுறேன். 19 ஆவியானவர் அருமையானவர்களே 3 பற்றி 19 மூன்று காரியங்களை சொல்லுகிற பார்க்கிறோம். முதலாவது, தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து என்ன செய்தது எழுப்பி. இயேசுவின் மரணத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அழைய உயிர்த்தெழுதலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 21, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வாரசத்தில் உட்காரும்படி செய்து. மூன்று காரியங்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, டெத் ரெசரக்ஷன் அண்ட் சீட்டிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர். மரணம், உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் தேவந்த வலது வாசத்திலே உட்கார்ந்திருக்கிற இந்த நிலை, இந்த மூன்று காரியங்களை பற்றி அருமையான இயேசுவின் சரீரத்தை பற்றி இங்கே ஆவியானவர் பவுல் மூலமாய் பேசுறாரு பாருங்க. நான் தொடர்ந்து உங்களுக்கு விலை காண்பித்துக் கொண்டே வருகிறேன். இயேசுவானவர் இந்த பூலோகத்தில் 33 வாழ்ந்து வந்தார். அவருடைய சரீரம் இன்றைக்கு இருக்கிற சபைக்கு முன்னோடி. இயேசுவின் சரீரம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பரலோகத்தின் தேவனுக்கு சபை. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமா இதை ஊண்டி படிப்பீர்களானால் இயேசுவின் சரீரத்தை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற சபை தேவனுக்கு மிக மிக முக்கியம். ஏனென்றால் இந்த சரீரத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படி சரீரமாகி சபை ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாயிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இந்த சபையை பெற்றுக்கொள்ளும்படி அவர் குமாரனுடைய சரீரத்தை கல்வாரி செலுவிலே பிக்கப்படுவதற்கு நொறுக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்திருப்பாரானால் அருமையான நான் யோசிக்கிறேன், ஏக குமாரனுடைய சரீரத்தை காட்டிலும் நம்முடைய சரீரம் நம்முடைய நல்வாழ்வு இன்றைக்கு சபை மக்கள் இவருடைய வாழ்வு கருத்திற்கு மிகுந்த முக்கியம். அகாப்பே இயேசுங்கிறது அருமையான வேற கிடையாது, பிதாங்கிறது வேற கிடையாது. அந்த பிதா தான் இயேசுவாய் இந்த பூலோகத்தில் நிச்சயதார் வந்தார். கவனிங்க, அவர் சொல்றாரு உன் சரீரத்தை காட்டு, என் சரீரத்தை காட்டும் உன் சரீரம் எனக்கு முக்கியம். அகாப்பே லவ். ஆகவே நான் என்ன என்ன செய்யறேன் கொடுக்கறேன். நீ நல்லா இருந்தா எனக்கு போதும், நீ நல்லா இருக்கிற பார்த்து எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி இதுதான் தெய்வீகமான மகிழ்ச்சி. அருமையான கவனிங்கள், ஆகவே இயேசுநாதர் இந்த பூலோகத்தில் இருக்கும்போது அவருடைய சரீரம் மிக மிக முக்கியம். இன்றைக்கு மக்கள் இயேசுநாதர் சரீரம் சொன்னா அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறார்கள், அது உண்மை. கர்த்தர் சொல்றார் அதை காட்டிலும் முக்கியம் கிறிஸ்துவின் சபை. நீ அதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆகவே இங்கே ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமிட்டு உயிரோடு எழுந்து தேவனுடைய வலது வாசத்திலே தேவனாலே உட்கார வைக்கப்பட்டாராம். அவருடைய சரீரம் அங்கே உட்கார்ந்திருக்கிறது. கவனிங்க, இயேசுநாதர் அன்மையான இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது அவர் எழுந்து போறதுக்கு முன்னாடி லூக்காளின் சுவிசேஷம் லூக்கா 24:32 வாசிக்கிறேன், அவள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்கள் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை
தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல. ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் காலையும் அவருக்கு காண்பித்தார். இயேசுநாதர் அருமையால் உயிரோடு எலும்பு போறதுக்கு முன்னாடி கைகள் கால்கள் எல்லாம் காமிச்சு நல்லா தொட்டு பாருங்க சொன்னார். வாசிப்போம் இன்னொரு வசனம், யோவான் சுவிசேஷம் 20:26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவர்கள் அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ள இருந்தார்கள். தோமாவும் ஒருவனை கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் ராமில் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரயுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். இயேசு நாதர் அன்மையானே உயிரோடு இருந்ததுக்கு அப்புறம் 40 நாட்கள் பெரும் முயற்சியிலே அவர் ஈடுபடுகிறார். சீஷர்களுக்கு போய் தாம் வந்து மாம்ச சரீரத்தில் தான் பரலோகத்துக்கு எழுந்து போய் தேவன் வலதுபாதத்தில் உட்கார போறேங்கிறத சீஷர்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முயற்சியிலே கர்த்தர் ஈடுபடுகிறது பார்க்கிறோம். அதனால 12 சீஷரையும் பார்த்து தொட்டு பாருங்க சொல்றாரு. தோமா இல்ல, அவன் வந்தவனே அவன் சொன்னான், நான் வந்து என் விரல அவர் கையில இருக்கிற அந்த காயத்துல போட்டால் ஒழிய என் கைய அந்த ஈட்டி குத்திச்சு அந்த பெரிய துவாரம் அதுல நான் போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். கர்த்தர் 8 நாள் கழிச்சு மறுபடியும் வந்தார் பாருங்க. வந்து கரெக்டா தோமாவை பார்த்து கூப்பிட்டார், தோமாவே போன வாரத்தில் என் கை கால் எல்லாம் மற்ற சிஷ்யத்துக்கு காமிச்சேன், நீங்க கூட என்னச்சு தொட்டுப்பார். அங்க மேல போய் வரல பரலோகத்தில் உட்கார்ந்துட்டு ஆவி கிடையாது, ஒன்னே மாதிரி மாம்சம் சர்வத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க கவனி, இதெல்லாம் வெளிப்படுத்தல் என்பதையும் தெரிந்து கொள். ஆகவே நல்ல தொட்டுப்பாரு, நீ கட்ட போறிய சபை அது இந்த சர்வத்திற்கு அது பின்னடையாளமாக இருக்கிறது, நீ தொட்டு பார்த்து இந்த சரீரம் அது முன்னடையாளமாக இருக்கிறது. என்னுடைய சரீரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல நீ கட்ட போற சபை மிக மிக முக்கியம். தோமாவே பேதுருவே மிக மிக முக்கியம். ஆகவே என் சரீரத்துக்கு பூஜை பண்றதுக்கு எவ்வளவு தூரம் ஓடி ஓடி வந்து பூஜை பண்றீங்களோ முக்கியத்துவம் கொடுக்கீங்களோ அதே போல 12 அப்போஸ்தலர் உங்க மேல நான் சபையை கட்ட போறேன். சபை எவ்வளவு மரியாதைக்குரியது என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்காக தான் கர்த்தர் 40 நாள் திருப்பி திருப்பி சீசன் தேடி தேடி வராரு. தேவன் வானத்தையும் பூமி உருவாக்கின தேவன் கேவலம் 4-12 மீன் பிடிக்காரன்னு தேடி தேடி அருமையால் இவ்வளவு தூரம் வர வேண்டுமானால் சபைக்கு எவ்வளவு மரியாதை அவர் கொடுத்துட்டார் மீது காலவில்லை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க எப்படியாவது இவர் உள்ளத்தில் சபை என்பது அது மரியாதைக்குரிய ஒன்று. காணப்படாத சரீரம் அங்கே இருக்கிறது, காணப்படுகிற சரீரம் இங்கே இருக்கிறது. அந்த சரீரம் தேவன் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறாரோ இந்த சரீரத்துக்கும் அதே மரியாதை கொடுக்கிறார். அது எதை செய்ய முடியுமோ அதே இது இந்த சபை என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் என்பது அருமையானே அப்போஸ்தலருக்கு முதலாவது தெரியணும். மற்றவங்க படிச்சு கொடுப்பான் பாருங்க வாசிக்கலாம் 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தரியாவியான சொன்னாரு, கடைசி முறையா ஒலிவமலையிலிருந்து அவர் பரமேறி போறாரு, கையை உயர்த்தி காமிச்சாரு, காயங்கள் இங்கே இருக்கிறது. ஆவி இல்ல, நீராவி மாதிரி ஸ்டீம் மாதிரி அல்லது ஏதோ கேஸ் மாதிரி நான் வந்து இன்னைக்கு கடவுள் ஏத்தனா இருக்கான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்ற நல்ல கைய பாரு, எந்த கைகளை ரோமர்கள் அன்னைக்கு ஆணியினாலே உருவ குத்தினார்களோ அதே கைதான் வலது பாகத்திலே உனக்காக நினைச்சிருது இருக்கிறது. தேவன் மனிதனாகி அருமையான் உள்ளே மனித ரூபத்திலே நம்முடைய சார்பாக அவர் மரித்து அடக்கமனப்பட்டு 3வது நாளிலே மனிதனாக அவர் உயிரோடு எழுந்து மனிதனாக இன்னைக்கு தேவன் வலுவாகத்தை செய்கிறார் இருக்கிறார். அங்கே இருப்பது அருமையான தேவனுடைய சரீரம். ஒரு விதத்தில் தேவனுடைய சரீரமா இருந்தாலும் இன்னொரு விதத்தில் அது மனிதனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அகில உலகத்தினுடைய மனுக்குல விசேஷமா சொல்ல போனா சபையினுடைய ஒரு பிரதிநிதியாக இயேசு வலது பாரத்தில் அங்கே செய்திருக்கிறார் பெற்றிருக்கிறார். சாத் மாம்ச சரீரத்தில் அவர் இருக்கிறார் என்பதை கடைசி நேரம் கையை உயர்த்தி விதமாக போய்கொண்டே இருக்கும்போது எல்லாரும் அருமையான கர்த்தர் கையை காமிச்சாரு. பாருங்க அவருடைய முகம் மிகவும் முக்கியமானது. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் காமிச்சார் கையை காமிச்சாரு. இந்த காயங்கள் எப்போதும் மனதில் இருக்கட்டும். உனக்காக காயப்பட்ட ஒரு சரீரம் அங்கே தேவன் வலவாசத்தில் உட்கார்ந்து 24 மணி நேரமும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த சரீரத்தை அந்த சரீரத்தின் மரியாதை கொடுப்பீன்னு சொன்னா, பேதுருவே என் ஆடுகளை என்ன செய்வாயாக மெய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ஆகவே அருமையான இந்த சபையினுடைய முக்கியத்துவம் தெரியும்படி அருமையான இல்லை கர்த்தர் அவிதமாய் செய்தார். ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வெளிப்படுத்தல இல்ல. ஆனா அப்போ சொன்னா பவுல் வரும்போது பவுலுக்கு அருமையான கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்க வலுபாத்திரம் உட்கார்ந்து இருக்க அந்த இயேசு அந்த சரீரம் இன்னைக்கு பூலோகத்திற்கு சபைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. இப்ப வாசிக்கலாம் எபேசியர் நிருபம் 1:1. எபேசியர் 1:21 வாசிக்கிறேன்.
இயேசு உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. 21 வசனம் வாசிக்கிறேன், இயேசுவை உன்னதங்களில் எங்கே உட்கார வைத்திருக்கிறார், உன்னதங்களில் வலது பாசத்தில் உட்கார வைத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அருமையான இல்லை, எபிரேயர்கள் நிருபம் வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 1:3 வசனம் வாசிப்போம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாகத்தில் நிசைத்தார். உன்னதமான சிங்காசனம் சொன்னா இதுக்கு மேல உயரமான ஒரு இடம் இல்லவே இல்லை. இயேசுநாதர் உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு மேல உயரமான ஒரு இடம் இல்ல. அது மாத்திரமல்ல, மகத்துவமான இடம்னா மேஜஸ்டி எழுதப்பட்டிருக்கிறது. இதை போல ராஜரீகமான ஒரு சிங்காசனம் வேற ஒரு சிங்காசனம் இல்ல. அப்படிப்பட்ட அருமையில இருக்கல டாப் மோஸ்ட் அந்த ஹையஸ்ட் பிளேஸ், அதுல இயேசுவை அருமையான முறையில் கர்த்தர் உட்கார வைத்தார். நான் மனதிலே பதிக்க வேண்டிய சத்தியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசு சபையின் சார்பாக மனிதனாக என்ன செய்தார், உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு அகில உலகத்திலும் உயர்ந்த ஒரு சிம்மாசனத்திலே தேவன் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு பக்கத்துல ஒரு மனுஷன் செய்திருந்தார் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய சரீரம் அங்கே உட்கார்ந்திருக்கிறது. இதை மனதிலே அருமையான நீங்கள் வைக்க நான் விரும்புகிறேன். அருமையான முல்லே, இது மிக இது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு. காரணம், இது நாம் புரிந்து கொண்டாதான் நாம எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். காரணம், அருமையான முல்லே, இயேசு இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்பதாக எங்க உட்கார்ந்திருந்தாரு சொல்லுங்க. பிதாவின் மடியில் இருந்தாரு அல்லது வலவுபாசத்துல உட்கார்ந்திருந்தாரு? இந்த உலகத்திலே அவர் தோன்றுவதற்கு முன்பாக வலவுபாசத்துல இருந்ததுக்கும் இந்த உலகத்திலே அவர் தோன்றி மறித்து அடக்கமிடப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கு அவர் வலவுபாசத்திற்கும் ஏராள வித்தியாசம் இருக்கு என்று தெரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு அவர் தேவனாக பாவத்தை பாராத சுத்த கண்ணராக ஒரு மனிதரும் சேரக்கூடாதவரும் காணக்கூடாதவருமாகிய மகத்துவமான தேவனாக அவர் இருந்தார். அதனால நமக்கு ரொம்ப லாபம் இல்லை நான் சொல்கிறேன். அவருக்கு உயர்ந்த சிங்காசனம் இருக்கிறது, உன்னதமான இடம் இருக்கிறது, மகத்துவமான ஆசனம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, வாழ் வளம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. அதனால எனக்கு என்ன, நான் பாவத்தினால நினைச்சு போறேன், சாக போறேன். மக்கள் நரகத்துக்கு போய் கொண்டார்கள். ஆனா அந்த தேவரின் மேல இந்த பூலோகத்தில் வந்து மனித அவதாரம் எடுத்தார், நம்முடைய பாவங்களை தன்மையில சுமந்தார், நம்முடைய மீறுதினத்து இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்து இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு முன் தண்டனை அவர் மேல் வந்தது. பாருங்கள், அவர் மரண பாதாளத்துக்குள்ள நமக்காக போனார். யோசேப்பின் கல்லறையிலே நமக்காக அவர் வைத்தார்கள். 3வது நாளில் அவர் நமக்காக உயிரோடு இருந்தார். இன்றைக்கு அவர் மனிதனுடைய சார்பாக உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, ஏன் சார்பாகத்தான் அவர் அங்க என்ன செய்திருக்கிறார், உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் உட்கார்ந்திருக்கும் சரி, நான் உட்கார்ந்திருக்கதும் சரி, எப்படிப்பட்ட ஸ்தானத்திலே கர்த்தன் வைத்திருக்காரு. இதனால தான் நான் வந்து ரச்சிக்கப்பட்ட பாவிங்க, நான் ஒண்ணு இல்லைங்க, குப்பங்க, தூசிங்க அப்படின்னு சொன்னா, வாயக்கழுவு ரத்தத்தால சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். இது தாழ்மை இல்ல, அறிவீனம். அனைவ மக்களுக்கு ஒரு பிரசிங்காரு உட்காந்துருந்தாரு, வெளிநாட்டு வந்தாரு, பாக்கணும்னு சொன்னாரு, இங்க வந்து கை கொடுத்தாரு, நான் கை கொடுத்தேன். அவர் சொன்னாரு, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, குப்பையில் ஆண்டவரே தூசிகள்னு சொன்னாரு. எத்தனை வருஷம் ஊழியஞ்சியாரு தெரியல. ஆனா ஊழியர்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிந்தவர் என்று நீங்க நினைத்துக் கொள்ளாதிருங்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள் சிலர் இருக்கிறார். நீ அந்த கூட்டத்தில் இருக்கும்படி தேவன் செய்கிறார், விரும்புகிறார். ஒளிஞ்சியவர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்படவும் இல்லை, சத்தியத்தை அறிவுறுத்தல் மாத்திரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் தெரிஞ்சுக்க. அது நான் குப்பங்க தூசிங்க, குப்பங்கன்னா குப்பை கூட இடங்கும். இங்க கத்து சொன்னா தேவனுடைய வலது பாகத்துல மிகவும் உன்னதமான ஸ்தானத்துல இதுக்கு மேல டாப் மோஸ்ட் பிளேஸே கிடையாதான். அங்க வந்து அவர் நம்ம ஆள் உட்கார்ந்துருக்காரு போட்டு எல்லாரும் கணக்கத்தை கத்து சோதரிப்போம். ஆகவே இருக்கிற ஐஎஸ் சீட்ல நம்ம ஆள் தான் உட்கார்ந்துருக்காரு. இன்னைக்கு மக்கள் ரெக்கமெண்டேஷன் அங்கங்க அலையறாங்க பாருங்க. நம்ம ஆள் தான் இப்ப டிரான்ஸ்பர் ஆகி இப்ப வந்து அதுக்கு வந்திருக்காருன்னு சொன்னாங்க. நிறைய யாரும் எங்காடி ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் ஆகி 2000 வருஷத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் ஆகி அவர் வந்து யோசேப்பின் கரையில இருந்து அங்கவே உட்கார்ந்துருக்காரு எங்காடு. அருமையா இந்த உணர்வு நமக்கு வரும்போது நம்ம அண்ணாச்சி நம்ம அப்பா நான் சொல்ற அருமையா தேவன் பிள்ளை, உங்களுடைய ஜப வேலையா அது இன்பமான வேலையா இருக்கும். எந்த நேரம் தா தா தான் சொல்றது போல நந்தி கண்ணீர் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வராத ஜபங்களுக்கு பதில் துரிதமா என்ன செய்யும், வரும். சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நன்றாக தெரியும் சத்தியத்தை குறித்து ஒரு அறிவு இந்த நாட்களில் வரட்டும். தேவன் பிள்ளைகளே, நான் வந்து ஆர் நாட் பெகர்ஸ், ஆல்வேஸ் பெக்கிங். ஜபம் தான் எனக்கு செலவு பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிற மாதிரி எந்த நேரம் தா 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 தாராண்டவரே தாராண்டவரே தாராண்டவரேன்னு பெருசாவும் கேட்க மாட்டாங்க, சில்லறையா தான் கேட்டு எடுப்பாங்க.
ஹரிமையான இருக்கிற டாப் மோஸ்ட் சீட்ல நம்ம ஆண்டு ஆல்டர் காரன் போட்டிருக்கா அவர் எங்க அண்ணாச்சி இப்ப வந்து அருமையான சார்பாக எங்க இருக்கிறார் கவனியுங்கள் அவர் அவர் வந்து வலது பாசத்துல ஏறதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை சில என்ன சிரிச்சுக்காங்கன்னா இயேசு அவர் பாடுபட்டு மறித்து தேவன் வலது பாசத்துல உட்கார்ந்தார் அவர் ஏற்கனவே அங்கதான் இருக்காரம்மா அவர் அப்படி போய் வலுபாத்திர உட்காருக்கு பாடுபட வேண்டிய அவசியம் இல்ல அவர் அங்கதான் அவர் அதான் அவருடைய பிளேஸ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக வலுபாத்தில இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக அவர் நீசக்கோலமான எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய சார்பில் நாம் அங்கே போகும்படி அவர் தன்னை தாழ்த்தினார் நாம் பரிசுத்தவர்களாகும்படி அவர் பாவமானார் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தர்த்தரானார் நாம் ஆரோக்கியமுள்ளவர்களாகும்படி அவர் வியாதியானார் நான் உன்னதத்தின் வலவாத்தினை மகத்துவமான ஆசிரத்திலே மீட்டிருக்கும்படி அவர் பாதாளத்துக்குள்ள போனார் அது அன்பு ஆகவே ஹரிமேல் தேவன் இயேசு என்னுடைய சார்பாக அது எல்லாவற்றையும் பட்டு இன்னைக்கு ஹையஸ்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது கவனிங்கள் அருமையான இல்லே இப்ப வாசிக்கலாம் ஒரு சில எபேசியர் 1:20 நான் வாசிக்க காமிக்கிறேன் அவர் சீட் இருக்குதே அந்த சீட்ல அருமையான எதெல்லாம் வந்து அந்த அந்த சீட்டுக்கு கீழ்பட்டிருக்கு பாருங்க வாசிக்கலாம் எல்லா துறைத்தனத்துக்கும் எல்லாரும் சொல்லுவோம் எத்தனை துறைத்தனம் எல்லா துறைத்தனத்துக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் அதான் சரியான மொழி இருப்பு எல்லா வல்லமைக்கும் எல்லா கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் என்ன செய்திருக்காராம் உயர்ந்திருக்காராம் போட்டுருக்க பாருங்க இன்னைக்கு சில என்னைக்காங்கன்னா ஏசுநாதன் ஐயோ பாவம் நிறைய படங்கள்ல அப்படிதான் போட்டிருக்கு ஒரு ஆட்டு மேய்ப்பேன் சாவு போற மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியே இருந்து கக்கத்துக்குள்ள இடுக்கிட்டு இப்படியே கிட்டு கிட்டுன்னு சாவு போற கிழவு மாதிரி இப்படி எந்த ஆர்டிஸ்ட் இந்த படத்தை போட்டு வச்சானோ தெரியல அவர் ராஜாதி ராஜாயா அவர் அகில உலகத்தில் பெரிய சீட்ல உட்கார்ந்துருக்காரு மக்களுக்கு ஏசுன்னா அருமையான எப்படி எப்படி படம் எல்லாம் மனதில் இருக்கு உள்ள என்ன இமேஜ் இருக்குதோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் எங்களை பொறுத்த அளவில் அவர் ராஜாதி ராஜா இதே அருமையால் நாங்கள் பிரசங்கத்துக்காக சொல்லவில்லை எங்க வாழ்க்கையில் இருந்து சொல்லுகிறோம் இருதயத்தில் இருந்தால் வாயின செய்யும் பேசும் இதுதான் எங்களுடைய இமேஜ் அவரை பற்றி ஊர் மக்கள் யாரை அவரை பற்றி என்ன நினைச்சாலும் அதை பற்றி பரவாயில்ல எங்களுடைய இமேஜ் தான் அந்த காலையில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கவனியுங்கள் ஆகவே எல்லா வாசிப்போம் எல்லாரும் என்னோட சேர்த்து சொல்லுங்க எல்லா துறைத்தனத்துக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் எல்லா வல்லமைக்கும் எல்லா கர்த்தத்துவத்துக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் என் இயேசு உயர்ந்திருக்கிறார் பாருங்க எங்க ரெண்டு பதங்கள் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் உனக்கு பிரயோஜனமா இருக்கும் இங்க பாரு துறைத்தனங்கள் அதிகாரங்கள் என்று ரெண்டு பதம் இருக்கிறது இதே பதத்தான் எபேசியர் 6:12 வாசிக்கிற வாசிப்போம் எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனையோடு நமக்கு போராட்டம் சிலர் இதை மாத்திரம் வாசிடுவாங்க வாசிட்டு ஒரே ஓட்டம் ஆடிடுவாங்க போராட்டம் உண்டு சிஸ்டர் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனை சிஸ்டர் அப்படின்னு அவங்க உடனே கலங்கி அந்த பக்கம் ஓட வேண்டியது ஹெர்மியான் இப்ப இன்னைக்கு பிசாசு கொண்டது 1000 பயம் கொண்டது 10,000 அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு எங்க பார்த்தாலும் பேய் பருத்தாய் பெற்றவனுக்கு கால் தரையில பாவாத ரூபங்களை பார்த்தேன் கவனிங்க இங்க எழுதப்பட்டிருக்கிறது அங்க துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் இயேசுநாதருடைய பாதங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது இங்கே எந்த துறைத்தனமும் அதிகாரங்களும் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்பட்டிருக்கிறதோ அந்த துறைத்தனங்களும் அதிகாரங்களோடு தான் நாம் என்ன செய்யறோம் மோத பௌரம் எழுதப்பட்டிருக்கிறது கவனி ஆகவே துறைத்தனங்கள் அதிகாரங்களோட நீ யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல 2000 முன்பா இயேசு ஏற்கனவே யுத்தம் பண்ணி பாதாளத்திலே அவனுடைய தலையை உடைத்து தலையில் இருந்த கிரீடத்தை பிடுங்கி அவனை நிர்வாண கோலமாக்கி வெற்றி சிறந்து 3rd உயிரோடு எழுந்து அதனால எல்லா துறைத்தனத்துக்கு அதிகாரங்களுக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார் அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி ஆகவே தான் நாங்க சொல்றோம் நாங்க பிசாசு கூட பாஸ்டிங் இருந்து யுத்தம் பண்ண போறோம் சொல்லும்போது ஐய புத்தி இல்லையே கத்தர் ஏற்கனவே என்ன செய்யிருக்கிறார் யுத்தம் பண்ணிருக்கார் நீங்க யுத்தம் பண்ணிட்டே இருங்க நாங்க கத்தர் பெற்ற வெற்றி என்ன செய்யறோம் நாங்க உறுதிப்படுத்துகிறோம் சில பாத்தீங்கன்னா எந்த நேரம் யுத்தத்திலாம் இருப்பாங்க எப்போதும் சாச்சு கூட யுத்தம் பண்ண போறேன் பிரதர்
ஜனவரியில ஒரு 7 நாட்கள் உபவாசம் போட்டு யுத்தம் பண்ண போறேன். ஏப்ரல் மாசம் லீவு, அதுலயும் யுத்தம் பண்ண போறேன். யுத்தம் பண்ணிட்டே இருங்க. நாங்க வந்து ஜெயத்தை என்ன செய்யறோம், அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். பிசாசுடைய யுத்தம் பண்றதுக்கு நீ கத்திர அழைக்கல. இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு அருமையான ஒரு ஒரு டாக்டர் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது. துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரமித்த அந்த ஆறு லோகாதிபதிகளும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவின் சேனோடு நமக்கு போராட்டம் உண்டு சொல்லிட்டு அதுக்கு முந்திர வசனத்தில் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படிக்கு நீங்கள் எப்படி இருங்கள், சர்வாயுத வர்க்கத்தை தடுத்துக் கொள்ளுங்கள். பிசாசுடைய பலத்தோடு நீ யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பிசாசுடைய தந்திரத்தோடு நினைச்சேனும் யுத்தம் பண்ணும். பிசாசுடைய தந்திரம் என்ன, யுத்தம் பண்ணு, என் கூட யுத்தம் பண்ணு, உபாசத்துல இருந்து என் கூட யுத்தம் பண்ணு சொல்லுவான். சத்தியம் என்ன சொல்கிறது, ஏற்கனவே இயேசு செய்திருக்கிறார், யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்து முறியடித்திருக்கிறார். ஆகவே அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி. இன்றைக்கு துறைத்தனமும் அதிகாரம் எங்க இருக்கிறது, எல்லாம் எங்க இருக்குது, இயேசுநாதருடைய பாதங்களுக்கு கீழா இருக்குன்னு போட்டிருக்கு. நீங்க வேதத்தை நன்றா பார்ப்பீர்கள். ஆனால் அருமையான உள்ளே வாசிப்போம், ரெண்டு குருந்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கேட்டாதும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான்னு அறிந்திருக்கிறேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குள்ளாகி அருமையான ஆவி சரீரத்தை விட்டு மூன்றாம் வானத்துக்கு போன ஒரு காட்சி இங்க சொல்கிறார். அவருடைய வாழ்க்கை நடந்த ஒரு அனுபவம், சரங்க கூடு மாறி கிடக்குது, ஆவி வந்து ஒன்றாம் வானத்தை தாண்டி ரெண்டாம் வானத்தை தாண்டி மூன்றாம் வானம் பரதி அங்க போயிடுச்சு. அந்த மூன்றாம் வானத்தை பற்றி இங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, ரெண்டாம் வசனத்துல பரதீசு எழுதப்பட்டிருக்கு, பாரடைஸ். அப்படியானால் மூன்று வானங்கள் இருக்கிறது, அதுல மூன்றாவது வானம் பரதீசு அல்லது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், பரலோகம் சொல்றமே அது. ரெண்டாவது வானம் வந்து இருக்கிறது, அது என்ன வானம் பாருங்க, சங்கீதம் 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இது ரெண்டாவது வானம், இதற்கு ஆங்கிலத்தில் ஸ்டாரி ஹெவன் சொல்றாங்க. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த வானமண்டலத்தில் இருக்கிறது. அதுக்கடுத்த முதலாவது வானம் வந்து இருக்கிறது, அதை ஆங்கிலத்தில் அட்மாஸ்பரிக் ஹெவன் சொல்றாங்க. வாசிக்கலாம், எபேசியருக்கு நிருபம் 2:2, அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு படியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற என்னது, ஆகாயத்து அதிகார பிரபு. இது ஒரு வானத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, ஆகாயம், இந்த அட்மாஸ்பரிக் ஹெவன், ஆகாயத்து அதிகார பிரபு. மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் அப்புறம் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சனி. மூன்று வானம் இருக்கிறது, ஒன்று மூன்றாவது வானம் கர்த்தர் இருக்கிற வானம், இரண்டாவது சூரியன் சந்திரன் இருக்கிற வானம், முதலாவது இந்த வானம் இந்த இருக்கிற இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர் சொல்றாங்க. இதுல பிசாசுகள் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா, இந்த முதலாம் வானத்துல என்ன செய்யுது இருக்குது. இப்ப கவனி, கர்த்தர் மூன்றாம் வானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, பிசாசுகள்லாம் எந்த வானத்துல இருக்குது, ஏது உயர்ந்தது, மூன்றாவது வானம் உயர்ந்ததா ஒன்னாவது வானம் உயர்ந்ததா, அதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எல்லா நாமத்திற்கு எல்லாத்துக்கும், அது சனியோ முனியோ, அது பாண்டியோ, அது வெள்ளாயி கருப்பாயி, எல்லா கலையிலும் ஒன்னாம் வானத்துல கிடைக்குது. கர்த்தர் வந்து மூன்றாம் வானத்தில் நினைச்சிருக்காரு, உட்கார்ந்துருக்காருன்னு போட்டிருக்கு. ஆகவே தான் அருமையான உள்ளே ஃபார் அபவ் எழுதப்பட்டிருக்கிறது, ஃபார் அபவ், மிக உயர்ந்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு உயர்ந்திருக்கிறார், கோடா கோடி மைல் கர்த்தர் உயர்ந்திருக்கிறார், எல்லாருடைய பாதங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது. நீ சொல்ற மலையாள மாந்திரியம் மையுங்க சொல்லு சொல்லுவாங்க, கலர தோட்டத்துக்கு போய் மூத்த பிள்ளையுடைய மண்டை எடுத்து உடைச்சி அதுக்குள்ள மூளை எடுத்து மைய செய்து சிவக்கொடி ரத்தத்தை சிந்தி தீவன் வச்சிட்டாங்க. அதனால இது எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர் செய்திருக்கிறார், உயர்ந்திருக்கிறார். ஆகவே தான் இப்படிப்பட்ட ஆட்கள் இங்க நாங்க சாட்சி சொல்றதுக்கு செய்யறது இல்ல, விட்டது இல்ல. இந்த குப்பையில எல்லாம் வந்து கலர தோட்டத்தை பேசிருக்காங்க, எனக்கு இருக்கே முக்கால் மணி நேரம் சரி சொல்லுவாங்க. அவர் அந்த மந்திரவாதியை சாட்சி சொல்ல சொன்னாங்க, மந்திரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மந்திரவாதிக்கு இங்க லிவிங் வேர்ட் சர்ச்சில் இடமே கிடையாது, இதெல்லாம் குப்பைன்னு சொல்றேன்.
இவர் பெரிய சாட்சி, நான் தான் பெரிய சாட்சி. ஏன் தெரியுமா? போரபா உயர்ந்திருக்கிற இயேசுவை குறித்து ஒரு அறிவு எனக்கு இருக்கிறது. எந்த மந்திரவாதத்தை காட்டிலும் இஸ்ரேலுக்கு மந்திரவாதம் இல்லை, யாக்கோவுக்கு குறி சொல்லுதல் இல்லை, உனக்கு உருவாக்கப்பட எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. பக்கத்தில் 1000 பேர், உலகத்தில் 10000 பேர் இருந்தாலும் அணுகாது எழுதப்படுகிறது. எல்லா மந்திரவாதத்தை காட்டிலும் மந்திரவாதியை காட்டிலும் கர்த்தர் மேலாய் உயர்ந்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாம் வானத்தில் கர்த்தர் உயர்ந்திருக்கிறார், அவரை பற்றி பேசுறது போல அந்த மந்திரவாதி இந்த மந்திரவாதின்னு கூட்டி ரச்சிக்கப்பட்டு பருத்தாய் விட்டவங்க உட்காந்து ஆண் வாய்ப்பு விளந்துட்டு கதை கட்டிட்டு பாருங்க. இன்னைக்கு சபை வளரலன்னு சொன்னா காரணம் பிசாசி இல்ல, இதுதான் மந்திரவாதி கதையை கேட்கணும். அதனால ஒரு அம்மா நான் கன்னியாகுமரி போயிருக்கும் சொன்னாங்க, மூணு நாள் பைபிளை பற்றி சொல்லிட்டீங்க, அன்னைக்கு கடைசி நாளாவது ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, மூணு நாள் பைபிளை பற்றி பேசிட்டீங்க, கடைசி நாள் ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும். சுடுகாட்டுக்கு போனேன், இடுகாட்டுக்கு போனேன்னு. நாங்க சுடுகாட்டை பற்றி பேசல, செத்தவனை உயிரோடு எடுப்பு வரை தான் பேசுறோம். கவனிங்களாகவே எல்லா துறைத்தினருக்கும் மேலாய் அவர் மூன்றாம் வாரத்திலே உயர்ந்திருக்கார். ஏயா ஏசுநாதர் உயர்ந்திருந்தா என்ன, எங்க ஆள் அங்க உட்கார்ந்துருக்கான்னு சொல்றேன். அவர் வந்து அருமையான கல்வாரிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து உட்கார்ந்துருந்தார், நாங்க கிடந்தோம் கீழே. இன்னைக்கு எங்களுடைய சார்பாக அங்கே அவர் உட்கார்ந்துருக்கார். அவர் உட்கார்ந்துருக்கும் சரி, நான் உட்கார்ந்துருக்கதும் சரி, அவர் உட்கார்ந்துருக்கும் சரி, நீ உட்கார்ந்துருக்கும் சரி, அவர் அவருடைய சர்ணமும் இங்கே இருக்கிற சபையும் ஒன்று. ஆகவே அவருடைய சர்ணம் வலது பாத்திரம் இருக்கிறதும் சபை கர்த்தருடைய வலது பாத்திரம் இருக்கிறதும் ஒன்று என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அது எப்படி பாஸ்டர் வந்து வந்து நாம இங்க தானே மாடு இருக்கோம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையான இல்லை, நாம் வந்து ஆவி உலகத்தில் ஜீவிக்கிறோம், நாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிகளுக்கு ஸ்பேஸ் டைம்ங்கிறது ஒன்றும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்பேஸ் லிமிட் பாருங்க. நம்ம வந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குள்ளானின்னு சொல்றாரு, அவர் பரதீசுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கு தெரியுமா? இவ்வளவு நேரம் தான். ஏன் தெரியுமா? ஆவிகளுக்கு இந்த காலம் நேரம் இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த சூரியன் காலமா தோன்றி மறையறான், சாயங்காலம் அடைஞ்சிடறான், இந்த 12 மணி நேரம் 24 மணி நேரம் எல்லாம் இந்த மாம்சமான மனிதர்களுக்காகத்தான் இந்த காலம் குறி கால குறிப்பிடு இருக்கிறது. தேவனுக்கு இந்த வாட்ச் எல்லாம் தேவையில்லை. தேவன் லைட்டு காட்டிலும் ஒளியை காட்டிலும் வேகமாக டிராவல் பண்ணுகிறவர். தேவ தூதர்கள் ஒளியை காட்டிலும் வேகமாக பிரயாணம் பண்ணுகிறவர்கள். அவர்களுக்கு இந்த வாட்ச் எல்லாம் ஒன்றும் உதவாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அருமையால் ஒரே நேரத்தில் பரலோகத்தில் இருக்க முடியும், அதே நேரத்தில் இந்தியாவில் நினைச்ச முடியும், இருக்க முடியும். ஆவி உலகம். ஆகவே நாம் வந்து ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரியவர்களானால் வேதத்தில் நீங்கள் ஆவிக்குரியவர்களானால் ஆவிக்கேற்றபடி என்ன செய்யுங்கள். வி ஆர் ஸ்பிரிட் பீப்புள், ஆவிக்குரியவர்கள். ஆகவே விசுவாசத்தினாலே அருமையான தேவன் பிள்ளை நாம் வந்து எல்கை எல்லாம் தாண்டி தேவன் அலுவலகத்தில் நினைச்சிருக்கிறோம், உட்கார்ந்துருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இயேசுவை பார்க்கும் போதே நம்மளும் அப்படியே பார்க்கிறாரு. நாம தான் சொல்றோம் கோடிக்கணக்கான மேலுக்கு அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கும் சொல்லி. கத்த சொல்றாரு, எனக்கு அந்த தூரம்லாம் ஒன்றும் கிடையாது. என் மகனை வலுவாத்துல எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தான் ஒன்னே என்ன செய்யறேன் பாக்குறேன். எல்லாரும் கரங்கத்துக்கு சோதிப்போம். என் மகன் எவ்வளவு தூரம் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுக்கும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனைக்கும் எல்லா மாந்திரியங்களுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறானோ அதே போல நானும் உன்னை மேலாய் உயர்ந்திருக்கிறதா தான் நான் என்ன பார்க்கிறேன். கர்த்தருடைய சத்தம், கீழாமல் மேலவாய், வாழாமல் தலையாவாய், கர்த்தர் எல்லா ஜாதிகளுக்கும் மேன்மையாக வைப்பார். காரணம் குமாரன் மேல செய்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நம்முடைய சார்பில் இருக்கிறார். அவர் இருக்கிறது நாம இருக்கிறதும் ஒன்று. அவர் நமக்காகத்தான் மனிதனாய் தேவன் வலவாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆகவே அவருடைய உன்னதமான ஸ்தானம் நம்முடைய ஸ்தானம். எல்லாருடைய பாதங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுடைய பாதங்களுக்கு எல்லாம் கீழ்பட்டிருக்குன்னா அந்த சரீரத்துக்கு எதெல்லாம் கீழ்பட்டிருக்கிறதோ இந்த சரீரத்துக்கும் அதெல்லாம் என்ன செய்யிருக்குது, கீழ்பட்டிருக்கு. அதனால்தான் சபையில டாக்டா இருக்கணுங்கிறது, சமாதானமாய் இணக்கமாய் இசவாய் கர்த்தர் வைத்த இடத்துல ஆண்டவருடைய சரீரமாய் சபையில ஒரு சின்ன ஒரு கால் விரலாக கூட நினைச்சு போறேன் இருந்தா கூட அது எனக்கு போதும். இங்க பாருங்க டைம் இல்ல, நான் சுருக்கமா சொல்றேன். வாசிப்போம் எபேசியருக்கு வந்திருப்போம். எபேசியர் ஒன்று 22 பாருங்க. எல்லாவற்றையும் எதற்கு கீழ்படுத்தினார்? தலைக்கு கீழ்படுத்தினார், போட்டிருக்கு. கைக்கு காலு கீழ்படுத்தினார், எது கீழ்படுத்தினார்? கவனிங்கள், இயேசுநாதருடைய பாதம் சுண்டு வரல் இருக்கு, பாதத்திற்கு சுண்டு வரல். இந்த அகில உலகத்தில் எல்லா மந்திரவாதத்து காட்டிலும் அது பெரியது. இயேசுநாதருடைய கால் சுண்டு வரல் இந்த பூலோகத்திற்கு பெரிய பேய் பிசாசுன்னு சொல்றமே சொல்லுவாங்க,
அது முனிங்க, அது பெருசு. முனின்னு உடனே ஒரு மரியாதை வந்துருப்பாங்க சிலருக்கு. அப்படி ஏன்னா அது சாதாரண பிசாசு கிடையாது, அது அது வந்து ரொம்ப மரியாதைக்குரிய. ஏத்தனா சொல்ல ஜுண்டு வரல கீழே தான் இருக்குது, வான் ஜுண்டு வரல கீழே தான் இருக்குது. நீ அதுக்கு மரியாதை கொடுக்காத, எனக்கு மரியாதை கொடு. அதை பற்றி தியானம் பண்ணிட்டு பேசிட்டே இருக்காத. எந்த நேரம் என்னை பற்றி என்ன செய்ய பேசு, கல்வாரியை பற்றி தியானி, உயிர்த்தெழுதலை பற்றி பேசு தியானி, வலுவாக்குற எந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கேங்க தியானி, யாருக்கா உட்கார்ந்து இருக்கிற அறிவை நீ பெற்றுக்கொள். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அறிவு வரும்போது பேயும் பிசாசு கொடுத்து பேச மாட்டோம். கல்வாரி ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்து நம்முடைய சார்பில் எங்க உட்கார்ந்து இயேசுவை குறித்து மேலும் பாராட்டுவோம். அதுதான் பெரிய சாட்சின்னு சொல்றேன். இந்த வெளிப்பட்டனுக்கு வந்ததுனால தான் அநேக சாட்சிகள் அருவறுப்பா இருக்கு எனக்கு. இன்னைக்கு பெரிய பரிசுமா சாட்சி, பெரிய சாட்சின்னு சொல்லி ஓத்தனை கூட்டி நமக்கு அருவறுப்பா இருக்கு. ஐயா நேரத்தை போட்டு வீணாக்கி நடக்கிறாங்க. கர்த்தரை பற்றி பேசினான், மேனு வராட்டுவன் கர்த்தரை குட்டே மேனு வராட்ட கணவன், என்னோடு கூட கர்த்தரை மையப்படுத்துங்க, நான் ஒருமித்து அவருடைய ஆபத்தை உயர்த்துவோமாக. சொன்னார் என் பாதத்துள்ள சுண்டு வரல கீழே தான் எல்லா மந்திரவாதமும் எல்லா துறைத்தனமும் அதிகாரமும் இருக்கிறது. இப்ப கவனிங்கள், இயேசுவன் சரம் இங்கே இருக்கிறது. இதுல சிலர் வந்து கையா இருக்காங்க, சிலர் வந்து கழுத்தா இருக்காங்க, சிலர் மார்பா இருக்காங்க, சிலர் வந்து பாதத்துல சுண்டு வரலா இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள இருக்க பெரிய பேய்கள் இந்த சின்ன சுண்டு வரலுக்கு கீழதான் செய்து இருக்குது. சரத்துல இருந்தா அதுதான் அட்வான்டேஜ்ங்கிறது. சும்மா அருமையான ஏதோ ஒரு வரம் வந்துட்டுன்னா அங்க இங்கே இன்னைக்கு சிலர் ஓடி தெரிஞ்சு வந்து ஆசீர்வாதத்தை இழந்து போறான். இண்டிபெண்டா இருக்க முடியாது, இன்டர் டிபெண்டா தான் இருக்கணும். கத்தர் வைத்திருக்க இடத்துல அருமையால இருக்கும்போது கிறிஸ்துவன் சரணமாய் சபை இந்த மாட குளத்தில் இருக்க இந்த கிறிஸ்துவன் சரணத்துக்கு சுண்டு வரலு கீழே தான் இந்த மதுரையில் இருக்க எல்லா பேயிலும் செய்து இருக்கு நடத்தப்பட்டிருக்கு. பேயில் மாத்திரமல்ல, அருமையான முறையில் பாருங்கள், கட்ட பழக்கங்கள் நம்முடைய காலில் கீழே இருக்கிறது, வியாதிகள் நம்முடைய காலில் கீழே இருக்கிறது. பாருங்க வந்து இந்த மலேரியா நோய் இருக்கு, அது வந்து இந்தியாவிலிருந்து அப்படியே ஆப்கானிஸ்தானுக்கு போச்சான். அப்படி அங்கிருந்து இந்த பிளேக் நோய் இருக்கு, அது அங்கிருந்து இங்க வந்துச்சான். ரெண்டு ஒன்னு மீட் பண்ணிச்சான் இமாலயாவில். எப்படி 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 இருக்கேன்னு கேட்டுச்சான். உடனே இந்த மலேரியா சொல்லிச்சான், நான் கொன்னவன் 10,000 பேர், பயத்தில் செத்தவன் 1,00,000 பேர். அருமையான கவனியங்கள், இன்னைக்கு பயத்துல அவன் செத்து போறான். நான் வந்து 1st சொன்ன மாதிரி டாக்டர் ரிப்போர்ட்டே சிலர் என்ன செய்யுது, கொண்டு போடுது. நான் சொல்றேன், இங்க ஒரு பெரிய டாக்டர் இருக்காரு, அவர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. இது வந்து டாக்டர்ஸ் ரிப்போர்ட் தான், பேங்கர்ஸ் ரிப்போர்ட், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கணும் தான். இந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குது, எல்லா பேங்கிங் சிஸ்டமும் இருக்குது, எல்லா மெடிசின் அருமையான எல்லாம் கிளினிக் எல்லாம் அங்கே இருக்குது. பாருங்க, இங்க ஒரு பெரிய டாக்டர் அவர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அவர் சொல்றாரு, பேயோ அது 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 மந்திரவாதமோ அது அது நோயோ என்ன பிணியோ எதுவா இருந்தாலும் சரி, எல்லாம் என் காலுக்கீழ இருக்குது. என் காலுக்கீழ இருந்தா உன் காலுக்கீழ இருக்குது. அப்ப நீ அதை வைக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். கெட்ட பழக்கம்னு சொன்னா சிலருக்கு சீரட்டில இருந்து விடுதலை பெற முடியலன்னு சொன்னா, அருமையான உடனே சீரட்டில இருந்து எனக்கு விடுதலை பெற முடியல, நான் 40 நாள் உபவாசம் இருக்க போறேன்னு சொன்னா, உடனே அறிவு இல்லைன்னு அர்த்தம். இயேசுவன் நாமத்துல காலுக்கீழ போட்டு என்ன செய்ய, அந்த சீரட்டை மிதிச்சு இதை மிதிக்கிற மாதிரி பிசாசி உன் தலையை என்ன செய்யறேன், மிதிக்கிறேன். இன்னையோட க்ளோஸ், நான் வந்து இதை வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையா இருக்க மாட்டேன். காரணம், நான் வந்து உன்னதமான சிங்காசனத்தை என்ன செய்யிருக்கிறேன், வீற்றிருக்கிறேன். இந்த குடி பழக்கமோ இந்த சீரட்டு பழக்கமோ எல்லாம் என் காலுக்கள் இருக்குது. அதே போல கடன் தொல்லையா, அருமையான கடன் தொல்லையா, அந்த கடன் சீட்டு எல்லாம் வாங்கி காலுக்கீழே போட்டு மிதிச்சு, இந்த கடன் தொல்லைக்கு நான் வந்து ஆளா இருக்க மாட்டேன், நீ கீழே இருக்க, நான் வந்து உனக்கு கீழா நினைச்ச மாட்டேன், மாற மாட்டேன். நான் மேலாவேந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். அந்த மாதிரி வியாதியா அருமையான உடனே போன்னு பயந்து எத்தனை பேர்கிட்ட அதை பற்றி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிட்டு இருக்கல. அருமையான போட்டு கீழே போட்டு கூடிய மட்டும் என்ன செய்ய வேண்டும், மிதிக்க வேண்டும் நான் சொல்கிறேன். வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆசீர்வாதம் பொத்துன்னு தலைமையில விழாது. கவனிங்கள், எங்கே அவைகள் வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல வைக்கணும். கர்த்தரை தலைமையில வைக்கணும், வியாதியை காலுக்கில போட வேண்டும். கர்த்தரை தலைமையில வைக்க வேண்டும், தர்த்தரத்தை காலுங்களை வைக்க வேண்டும். கர்த்தரை தலைமையில வைக்க வேண்டும், பயத்தையும் கவலையும் காலுங்களை வைக்க வேண்டும். பயத்தின் கவலின் தோல் மேல வச்சுக்கிட்டு போராடம் எல்லாம் அருமையா அது குறித்து பெரும் சொல்லிட்டு இருப்போம். சொன்னா நீ யோசித்து பாருங்க, எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, வந்து சாத்தான் இந்த வாரம் பூராவும் என் முந்தாணி பிடிச்சுக்கிட்டே நாங்க சொன்ன உட்காருங்கம்மா, இப்படி சாட்சியெல்லாம் இங்க நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம சபையிலையும் இப்படித்தான் 10 வருஷத்துக்கு முன்னாள் சாட்சியெல்லாம் இருந்துச்சு, கடைசியில் பார்த்தோம் இதெல்லாம் நிறுத்திட்டோம்.
இது நற்சாட்சி இல்ல துர்ச்சாட்சியா இருக்குது. பேட் ரிப்போர்ட்டா இருக்கு. இந்த அம்மா சொன்னாங்க, ஜாத்தா இந்த வாரம் பூரா என் முந்தாணி பிடிச்சிரு. முந்தாணியா? காலு கலர் கான் போட்டுருக்கு, முந்தாணி பிடிச்சிரு. பார்வையை சரியில்லாம இருக்குது. முந்தாணி எப்படி பிடிச்சான்? காலு கலர் கான் போட்டுருக்கு. சில பாத்தீங்கன்னா படுத்திருந்தோம்னா சாத்தான் தலைமாட்டில இருந்தா தலைமாட்டியா என்ன தலைமாட்டில. சிலர் கூட தலைவணி மாதிரி படுத்திருக்காங்க, விட மாட்டாங்க போல. அவன் போனாலும் பாபா பாபான்னு அவன் போனாலும் இவங்க விடுறது இல்ல. கவனி, காலு கீழர் கான் போட்டிருக்க அருமையான வெள்ளை பருப்பு. பின்னால வந்தா, முன்னால வந்தா, பெட்ரூமுக்கு வந்தா, பெட்ரூமுக்கு வந்துட்டான்னா அது டேஞ்சர் அருமையா. ஆகவே காலு கீழே எல்லாரும் சொல்லுவோம், துறைத்தனங்களும் அதிகாரங்களும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் மந்திரவாதங்களும் மாயங்களும் சாபங்களும் என்ற காலின் கீழே இருக்கிறது. அதனால்தான் விசுவாசிகள் இப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சுதான் ரோமர்ல இப்படி எழுதியிருக்கு பாருங்க. வாசிப்போம், ரோமருக்கு நிருப்போம், வாசிக்கலாம். ரோமருக்கு நிருப்போம் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலையில் கீழே நசிவார், நசிக்கப்படுவார். எங்க நசிக்கப்படுவார்? சீக்கிரமாயின்னு சொன்னா அந்த ரோம விசுவாசிகளை இப்படிதான் கொஞ்சம் அங்கங்க தூக்கி வச்சுட்டாங்க போல. சாத்தானை எடுப்புல எடுப்புல ஹோசன் ஆகிய பவுர் ஞாபகத்தார் அவனை அங்க தோல்லாம் தூக்கி வைக்கப்படாது. அவங்க காலு கீழே போட்டு சீக்கிரமா என்ன செய்யணும்? நசிக்கணும். நான் யோசித்த இது என்னடா அப்படி போட்டிருக்கு, ஏசி ஏற்கனவே நசிக்கிட்டாருன்னு போட்டிருக்கு. கத்தோடி ஆவியான்னு சொன்னாரு, இவங்க தனியா என்ன செய்யணும்? விசுவாசி என்ன செய்யணும்? நசுக்கணும். அது சீக்கிரமா செய்வார்னு போட்டிருக்கு. நம்ம சீக்கிரமா செய்வோம். எல்லாருக்கான திட்டத்தை சோதனை பார்க்கணும். ஏற்கனவே நசுக்காதவர்கள் சீக்கிரமா என்ன செய்ய வேண்டும்? நசுக்க வேண்டும். வியாதியை பற்றி அருமையான இல்லையே, நாலு வட்டம் சொல்லிட்டு தெரியப்படாது. நமக்காக பரிதாபப்படுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. பிசாசை பற்றி நாம் என்ன செய்கிறோம்? மேனு வாராட்டுகிறோம். அவனுடைய அழிவின் சக்திகளை குறித்து மேனு வாராட்டுகிறோம். உனக்கு தேவை மக்களுடைய பரிதாபம் அல்ல, உனக்கு தேவை ரட்சிப்பு, விடுதலை. அது எதிர்கொள்ள இருக்குன்னு சொன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் என்ன சொல்கிறது? இயேசு தேவனுடைய வலவாகத்தில் உன்னதமான ஆசனத்தில் வீற்றிருக்கிறார். என்னுடைய இடத்துல அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறது, நான் இருக்கிறது ஒண்ணு. ஆகவே வியாதியை பற்றி நான் ஒருத்தட்டியா சொல்ல மாட்டேன். இந்த வியாதியும் காலு கிட போட்டு போறேன், நசுக்க போறேன். அருமையான சொல்லு பாருங்க, கடன் தொல்லன்னு சொன்னா அவங்க வந்து ஒருத்தட்டியா சொல்லிட்டு யாராவது நமக்கு பரிதாபப்பட மாட்டாங்கன்னு. ஒருத்தரும் உனக்கு ஒன்னாந்தேதி நான் சொன்ன மாதிரி யாரும் உன்னை தாங்க போறது இல்லை. கத்திரி வார்த்தை மாத்தம் அவன் நினைச்ச போறது தாங்க போறது. ஊழியக்காரத்து கூட ஒருத்தட்டியா சொல்லிட்டு தெரியாத, பக்குவம் அடையாத, முதிர்ச்சி அடையாத ஊழியக்காரன் உன் வீட்டுக்காக சிந்திருந்து இன்னொரு இடத்துல போய் சொல்லிட்டு தெரியுமா? கத்தெடுத்து சொல்லு, இப்படி வார்த்தையுனே தாங்கும். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் வலது பாகத்தில் நான் வீற்றிருக்கிறேன். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னுடைய ஐஸ்வர்யம். ஆகவே நான் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன். எல்லா ரீதியிலும் விதமா அருமையா பிள்ளை விசுவாசம் செயல்படுத்தணும். ஒரே நோக்கமா இருக்கணும். வாயினால் அறிக்கையிட வேண்டும். தனியா ரூம்ல இருந்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் கீழே போட்டு காலில் வச்சு மிதிக்கணும். என்ன மற்றவங்க இருக்கும்போது செஞ்சுனா ஒரு மாதிரி நினைச்சிருவாங்க, பைத்தியம் நினைச்சிருவாங்க, நட்டு கலந்து போச்சுன்னு யோசிச்சிருவானுங்க. ஆனா இதெல்லாம் நட்டு கலந்த வேலையெல்லாம் செய்யணும், அப்பதான் எல்லாம் சரியா இருக்கும். நாங்கெல்லாம் இப்படி செய்யதான் அருமையான உள்ளே இப்ப இப்படி இருக்கும். ஞான பைத்தியம் இதெல்லாம் சும்மா ஏதோ வந்தம் போனா ஒரு காரியம் நடக்காது. நீச்சல பாருங்க, பிசாசு இருக்கும்போது ஹலோ மிஸ்டர் டபுள், அன்னைக்கு ஒருத்தர் பிசாசு துரத்துறதுக்கு வந்து தலைக்கு வச்சு மிஸ்டர் டபுள் பிளீஸ் கோ, மிஸ்டர் டபுள் பிளீஸ் கோவா, அவன் போகணும், போக மாட்டான். மிஸ்டர் டெவல் ஐ ரிக்வெஸ்ட் யூ பிளீஸ் கோ பிளீஸ். அவன் வந்து ஜென்டில்மேனா இருந்தால பிளீஸ் இது பண்ணுவான். அவனை விளக்கமா தூச்சி அடிச்சா தெரிஞ்சுவான் போவாவே. அவனை அருமையான வில்லை அவன்கிட்ட பிளீஸ் மிஸ்டர் எல்லாம் போட்டுருந்தா ஒரு காரியம் நடக்காது. அவன் இயேசுவின் நாமத்தினால அண்ணாதான் கத்து சொன்னார், சர்ப்பங்கள் தேடலையும் மிதியுங்கள், மரியாதை கொடுக்காத, அந்த மந்திரவாதம் இந்த மந்திரம் பேசிட்டாத, நீ கட்டு போற மாதிரி மற்ற விசுவாசி கடுத்து போடாதே, அப்படியே விசுவாசத்தை குடி தோண்டி பதிச்சிடாத. நாட்கள அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பாலசிங்கத்தையும் வலசரப்பத்தையும் மிதித்து போடுவாய், மிதித்து போடுவாய்னா மேல அங்கதான் அவன் வச்சிருக்கணும். திடீர்னு தலையை தூக்குனான்னா இன்னொரு டப்புன்னு இன்னொரு மிதி என்ன செய்யணும்?
மிதிக்கணும், அவனை தோல்ல வச்சு சம்ம கூடாது. ஜெபிப்போம். அதனால இயேசு நமக்காக உன்னதமான ஸ்தானத்தில் இருக்கும்னா எல்லாரும் கரங்களத்திற்கு சோதரிப்போம். ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். புதுபல அடைந்திடுவான், நான் புதுபல அடைந்திடுவேன், நான் புதுபல அடைந்திடுவேன், நான் புதுபல அடைந்திடுவேன், புதுபல அடைந்திடுவேன், நான் புதுபல அடைந்திடுவேன், நான் புதுபல அடைந்திடுவேன், நான் புதுபல அடைந்திடுவேன். சர்ப்பங்களை மிதிப்பாய், தேள்களையும் மிதிப்பேன், சத்ருவின் அதிகார சகலமும் மேற்கொள்வேன். சர்ப்பங்களை எடுப்பேன், தேள்களையும் மிதிப்பேன், சத்ருவின் அதிகார சகலமும் மேற்கொள்வேன். புதுபல சோதரிப்போம். ஹல்லேலூயா. பரலோகபிதாவை நாம் துதிக்கிறோம். மகத்துவமானவருடைய உன்னதமான ஸ்தானத்திலே நீங்களை வைத்திருக்கிறபடி நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே. திரைத்தனங்களும் அதிகாரங்களும் பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபிலும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனையிலும் எல்லா எங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறபடி நாம் துதிக்கிறோம். பிதாவே, அன்பு காண துதிக்கிறோம். குமாரனா இயேசுவே, நாம் சோதரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த சத்தியங்களை இன்னதியமாய் மெய்ப்பொருளாக்கும்படி இயேசுவன் நாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் பூராம் கர்த்தாவே, இந்த சத்தியங்களை செயல்படுத்த பரிசுத்தாவே எல்லாருக்கும் உதவி செய்வீராக. எல்லா மாந்திரிகங்கள், எல்லா மந்திரவாதங்கள், எல்லா சாபங்கள் இயேசுவன் நாமத்தில் சபிக்கப்படுவதாக. குடும்பங்கள் இயேசுவன் நாமத்தில் விடுதலையாக்கப்படுவதாக. எல்லா பிசாசின் கிரியை இயேசுவன் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். ஹல்லேலூயா. எல்லா வியாதிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமத்தில் மக்களை, குடும்பங்களை நாங்கள் விடுதலையாக்குகிறோம். எல்லா கடன் தொல்லைகள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக. எல்லா பயங்கள், கவலைகள், குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். மிதியுங்கள் சொன்ன ஆண்டவர் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்தினால் நாங்கள் மிதிக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம். கர்த்தா, பலவீனமானவர்களுக்கு காலையில் நாங்கள் உதவி செய்கிறோம் ஆண்டவரே. அவருடைய சார்பில் இயேசுவின் நாமத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம். மக்களை இயேசுவின் நாமத்தினால் கட்டமைத்து விடுகிறோம். சரீரமாகி சபையில் பெரிய விடுதலை உண்டாவதாக. அப்படி செய்ததற்கு நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி. விசாயல வாரன் மறவாதே.